இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப அற்புதமான விஷயம். அதாவது ஒரு மனிதருக்கு மூன்று குணங்கள் இருக்கு. முக்குணங்கள் மனிதனுக்கு இருக்கு இல்லையா? அதே போன்று தெய்வ வழிபாட்டிலையும் முக்குணங்கள் இருக்கு. நரசிம்மரில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு உக்ர நரசிம்மர் இருக்கார், அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார், யோக நரசிம்மர் இருக்கார் இல்லையா? நீங்கள் எனக்கு வந்து செல்வங்கள் அதிகரிக்கணும் சார், நான் வந்து நிறைய விஷயத்துக்காக நான் போராடிட்டுருக்கேன், நான் என்ன என்ன பிரார்த்தனை பண்ணலாம்? இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நரசிம்மருடைய படத்தை ஆற்றுல வச்சுக்கலாம், அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை ஆற்றுல வச்சுக்கலாம், அப்படி யோக நரசிம்மரை ஆற்றுல வச்சுக்கலாம். இதை வச்சுண்டு அப்படி இல்லைன்னா மகாவிஷ்ணுவுடைய படத்துக்கிட்ட போய் நல்லா பிரார்த்தனை பண்ணி பகவான் நல்லா அனுகிரகம் கொடுன்னு சொல்லி நரசிம்மரை மனசில் வேண்டுண்டு. நான் ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன், எனக்கு நிறைய சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தடங்கள் வருது, அது தகர்த்தெறியணும் அப்படின்னு சொன்னால் ஓம் உக்ர நரசிம்ஹாய நமஹ, உக்ர நரசிம்ஹாய நமஹ, உக்ர நரசிம்ஹாய நமஹ, உக்ர நரசிம்ஹாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை 16 முறை சொல்லி பானக நைவேத்தியம் பண்ணி இந்த நைவேத்திய பிரசாதத்தை நீங்கள் ஒரு ருத்ரனி அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க. இப்படி தினம் காலை மாலை இரண்டு வேளை பண்ணுங்க. பானக நைவேத்தியம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஏழனி நைவேத்தியம் பண்ணால் ஏழனி முடியலன்னா திராட்சை நைவேத்தியம் பண்ணு. அதே மாதிரி எனக்கு செல்வங்கள் நிறையா வரணும் சார், நிறைய தடங்கள் இருக்குது, கொடுத்துட்டோம் காசை திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஓம் லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ, லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ, லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ, லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹன்னு மனசார அர்ப்பணிக்கணும், அர்ப்பணிக்கணும். இப்படி அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும். அடுத்தது பார்த்துட்டோன்னா யோக நரசிம்மர் அனுகிரகத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், மனசில் ஒரு திருப்தி சுபீக்ஷத்தை கொடுப்பார். யோக நரசிம்ஹாய நமஹ, யோக நரசிம்ஹாய நமஹ, நித்திய நரசிம்ஹாய நமஹ, நித்திய நரசிம்ஹாய நமஹ அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கணும். 16 முதல் ஜபிச்சுக்கணும், இன்னும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். நரசிம்மருக்கு கல்கண்டு திராட்சை ஏலக்காய் மாலை மாதிரி போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். பானக நைவேத்தியம் பண்ணுறது நல்லது. இப்படி இரண்டு வேளை டெய்லி அந்த காரிய வெற்றியாக மட்டும் இல்லை, ஒரு மண்டலம் எடுத்துன்னு பண்ணுங்கள், அற்புதமான பலன்களை கொடுக்கும். நரசிம்மருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, எப்போவுமே ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது, அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து நம்ம செட் பண்ணிட்டால் தான் அதனோட நம்ம வந்து பிரயாணம் பண்ண முடியும் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பிராயச்சித்தம் சார், நான் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கேன் தடங்கள் வருது, நம்ம ஜாதகத்தில் இருக்கிற தடங்கள் அது சார், நான் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணுறேன் ஆனால் எனக்கு முழுமையான பலன் மனசார பண்ணணும், இதெல்லாம் நம்மளுடைய பெரியோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட முறைகள், இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள், அற்புதமான பலன். இந்த விஷயம் எனக்காக சொல்லலை, உங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் பண்ணி பாருங்கள், விசேஷமான பலன் உண்டு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகன் கிரகரோ, நன்றி.